Hi friends, welcome to my channel GRR Rising Sun. இன்னைக்கு நவராத்திரி ஏழாவது நாள் என்ன பிரசாதம் செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி கொண்டக்கடலை சுண்டலும் உளுந்தங்கஞ்சியும் செய்ய போகிறோம். காலையிலேயே ஒரு கப் கொண்டக்கடலை ஊற வச்சு எடுத்தாச்சு. இப்போ வாஷ் பண்ணி குக்கரில் சேர்த்து 4-5 விசில் விட்டு இறக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு கொண்டக்கடலையை சேர்த்துட்டு இது வேகிறதுக்கான தண்ணியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மூடி வச்சு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் 5 விசில் விட்டாச்சு. கொண்டக்கடலை நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை தாளிச்சுக்கலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. விட்டுட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, வரமிளகா 2 வரமிளகா தாளிச்சுக்கலாம். நல்லா சின்னதாக கிள்ளி போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா காரம் ஏறும். இதோட கருவேப்பிலை இதோட திருவுன தேங்காய் 1/4 கப் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம தேங்காயை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம கொண்டக்கடலையோடு சேர்த்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். கருப்பு கொண்டக்கடலை சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. இதில் நீங்கள் ஜீரகத்தூள் கூட சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தேங்காய், கடுகுளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, மிளகாய் தாளித்து இதில் சேர்த்தாச்சு. கொண்டக்கடலை ரெடி ஆயிடுச்சு சுண்டல். அடுத்து உளுந்து 1 கப் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். உளுந்தங்கஞ்சிக்கு நல்லா சாஃப்டாக தண்ணி எவ்வளோ வேணுமோ சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இதை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. உளுந்து நல்லா நைஸாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் அந்த அரைச்ச மாவை சேர்த்துக்கலாம். உளுந்து அரைச்ச மாவை சேர்த்துட்டு இதோட இது நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொதிக்கணும். அதுக்கு தேவையான தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடலாம். இது தண்ணி சேர்க்க சேர்க்க நம்மளுக்கு கெட்டி ஆகிட்டே தான் இருக்கும். அதனால் நம்ம அப்பப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும். அடியில் பிடிக்கக்கூடாது. அதேமாரி கட்டி விழுவாமல் நம்ம கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும். தண்ணி நம்ம அப்பப்போ சேர்த்துக்கணும். நம்ம சேர்க்க சேர்க்க நல்லா திக்காக வரும் கஞ்சி உளுந்து. பாருங்கள், இது மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க. இது நம்ம பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம நல்லா கொதிக்க விடணும். இப்போ நம்ம இதோட வெல்லமும் ஏலக்காய் உப்பு இது மூணையும் சேர்த்து கொதிக்க விட்டுக்கலாம். வெல்லம் 1/2 கப் இப்போ சேர்க்குறோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதோட ஏலக்காய் 3 ஏலக்காய் தட்டி அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட நம்ம கொஞ்சமாக உப்பு அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெல்லம் 1/2 கப் கிட்ட போட்டோம். இப்போ கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை 1/4 கப் கிட்ட சேர்க்குறோம். ஏன்னா கொஞ்சம் கலர் வரத்துக்காக நாட்டு சர்க்கரை சேர்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ப்ரௌனாக இருக்கும். அதுக்காக நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கோம். இன்னும் நீங்கள் இனிப்பு வேணும்னு நினச்சிங்கன்னா கூட வெல்லம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா கொதி வருது. இப்போ நம்ம இதோட தேங்காய் சேர்த்துக்கலாம். நல்லா பச்சை வாசம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தேங்காய் சேர்த்தா போதும். நீங்கள் முன்னாடியே தேங்காய் சேர்த்திங்கன்னா தேங்காயில் இருக்க எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரும். அது டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. அதனால் லாஸ்ட்டாக தேங்காயை சேர்த்துட்டு கொதிக்க விட்டு நம்ம இறக்கிடலாம். உளுந்தங்கஞ்சி ரெடி ஆயிடுச்சு.
உளுந்தங்கஞ்சி, கருப்பு கொண்டக்கடலை, சுண்டல் ரெண்டும் ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு நவராத்திரி 7வது நாள் பிரசாதம் செஞ்சாச்சு. நாளைக்கு 8வது நாளைக்கு என்ன பிரசாதம் செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.